சமத்ததாவே இல்லை. வேற வழி இல்லாம தான் வந்துட்டு அந்த மக்கள்கள் வந்துட்டு இந்த சாலையை வந்து பயன்படுத்தக்கூடிய இதுல இருக்காங்க. இதுக்கு மாற்று வழி பாதையா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மன்னார்குடி வழியா போகக்கூடிய அந்த பாதையை தான் வந்து நாகப்பட்டினத்துல மக்கள் வந்துட்டு பயன்படுத்துறாங்க. நாகப்பட்டினத்துல கங்காஞ்சேரி வழியா திருவாரூர் வராம நாங்க அப்படியே மன்னார்குடி வழியா போக தான் பாக்குறாங்க. காரணம் பாத்தீங்கன்னா இந்த நாகப்பட்டினம் திருவாரூர் சாலையில வந்து சாலை வந்துட்டு சரியா வந்துட்டு இல்ல. அந்த ரோடு பணிகள்லாம் வந்து கிடப்புல போடப்பட்டுருச்சு. பலதரப்பட்ட காரணங்கள் சொன்னாலும் உண்மையான காரணம் பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு மல்டி நேஷனல் கம்பெனின்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் தான் இருக்காங்க. காரைக்கால் நாகூர் பார்டர்ல இருக்கக்கூடிய மார்க் போர்ட் அவங்க வந்துட்டு அந்த மன்னார்குடி சாலையை வந்துட்டு பராமரிக்கிறாங்க தனது சொந்த செலவுல. அதனால இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேல அவங்களுடைய நிலக்கரியை ஏற்றிக்கிட்டு பலதரப்பட்ட லாரிகளும் மற்ற வாகனங்களும் அந்த வழியாக செல்கிறது. அதனாலதான் அந்த ரோடை வந்துட்டு பராமரிச்சு நல்ல விதத்துல வச்சிருக்காங்க. இது வந்துட்டு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதை, அதாவது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் வழியா வந்து பொதுமக்கள் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த சாலையை வந்துட்டு பலதரப்பட்ட காரணங்கள் கூறப்பட்டு அதை வந்துட்டு பராமரிக்கவே இல்லை. 601 கோடி நிதி ஒதுக்கப்பட்டும் இந்த சாலைகள் வந்துட்டு பராமரிக்கப்படல. எந்த நிதியும் ஒதுக்கப்படாம அந்த சாலை வந்துட்டு பராமரிக்கப்பட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்களுடைய கூட்ஸ் போகணும் வரணுங்கிறதுக்காக அவங்களே அதை செலவு பண்ணி அவங்களே வந்துட்டு இரவு நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா நிலக்கரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது மீத்தேன் திட்டம் மற்ற திட்டம்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு வந்துச்சுனாக்கா நிச்சயமா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வரும், அப்ப ரோடு ஃபெசிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா அரசாங்கம் பண்ணாடி கூட பன்னாட்டு நிறுவனங்கள் பண்ண வச்சிருவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். மக்களுடைய பயன்பாட்டுக்கு இது வரலங்கிறது வந்துட்டு பலதரப்பட்ட வருஷங்களாக இந்த கோரிக்கை எழுந்து நடக்கல. இதே வழியில் அமைச்சர்களும் இப்போ உங்களிடத்துல வந்துட்டு